வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். முறையான பயிற்சிகள் அனைத்து தரப்பினருக்கும் கொடுக்குறோம். இடையிடையில் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருமே அதிர்ஷ்டக்காரங்களாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் ஃப்ளோரினில் தண்ணியில் இருக்கிற ஃப்ளோரினை பற்றி நன்மையும் தீமையும் சொன்னோம். மஞ்சளில் கலப்படம் இல்லாமல் பயன்படுத்த சொல்லி கொடுத்தோம். அதே வகையில் புதினா, இது ஒரு கீரை வகையை சேர்ந்தது, மிக அற்புதமான பொக்கிஷம் அப்படி தான் சொல்லணும். நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக கொண்ட இந்த புதினாவை பற்றி நன்மையை சொல்ல போகிறோம். இதில் தீமையே சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளவு ஒரு சத்துக்கள் மிகுந்த மற்றும் வைரஸை ஒழிக்கக்கூடிய, மேலும் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள புதினாவை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். கவனமாக வீடியோவை பாருங்கள், புதினாவை பயன்படுத்துங்க. இதோட பலன்களை இப்போ நான் சொல்கிறேன். ஐரோப்பா தான் இதோட பூர்வீகமாக இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்துறது இந்தியாக்காரவங்க தான். அதுலேயும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறையாவே பயன்படுத்துகிறாங்க. இதில் இடையில் முழிச்சிக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான்காரங்களும் சைனாக்காரங்களும் ஈஸியாக முழிச்சிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு கூடுதல் தகவலை சொல்கிறேன். இந்த இரண்டாவது அலை கொரோனாவை கட்டுப்படுத்துறதில் முக்கியமாக எடுத்திருக்கான் சைனாக்காரன்னா அது புதினாவை தான். இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். மேலும் இந்த புதினா நம்ம கடத்தருக்கு போய் காய்கறி வாங்கும்போது அவங்க கொடுக்குற கொசுரை தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். அந்த புதினாவில் என்ன இருக்குது அப்படின்னா, கீரை வாங்கிட்டு வந்தால் மூணே நாளில் வீணாயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டியில்லை. வெயிலில் காய வைக்கலாம், நிழலில் காய வைக்கலாம், பொடியாக்கி அதை வச்சுக்கலாம். புதினாவில் நாம் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது மூன்று வேளை சாப்பிட்டோம்னா குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், பெண்களாகட்டும், உடலுக்குள்ளே அவ்வளோ மாற்றங்கள் நிகழும். இந்த புதினா கீரையை துவையலாக அரைச்சி சாப்பிடும்போது மனிதர் உடலுக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழும், நன்மை தரக்கூடிய மாற்றங்கள். வயிறு உப்பிருக்கிறது சரியாகும், ஜீரண கோளாறு இல்லாமல் போகும், நுரையீரலை சுத்தப்படுத்தும், செல்களை, நல்ல செல்களுக்கு உயிரோட்டமாக இருக்கும், கெட்ட செல்கள் உள்ள பூந்தா அழிக்கும். ஆஸ்துமா நோயாளிகள் அருமையாக சாப்பிடலாம். டிபின்னு சொல்லக்கூடிய, நம்ம இந்தியாவுட்டே விரட்டிட்டோம், ஆனாலும் டிபி ஒரு சில இடங்களில் இருக்குது, அதை தடுக்கக்கூடிய முக்கியமான பணியை இந்த புதினா கீரை செய்து சொல்லிக்கிட்டே போனால் நம்ம வேப்ப இலைக்கே சவால் விடுற மாதிரி இந்த புதினாவில் சத்துக்கள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு வீடு 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 50 கிராம் புதினாவை நம்ம வந்து ஒரு மிக்சிலேயோ அல்லது சாராக அதை எப்படி எடுத்துக்க முடியுமோ, பிழிஞ்சியோ சார் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட தேன் கலந்து சாப்பிட்டா மிக எதிர்ப்பு சக்திகள் கூடுதலாக வரும். மேலும் அந்த சாரோட கேரட்டை நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு புதினாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் குண்டாக இருக்கிறவங்க இளைப்பு தன்மைக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. மிக அருமையான மருத்துவ குணமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ருசியும் கொண்ட இந்த புதினாவை ஒவ்வொருத்தரும் அவசியமாக பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. மேலும் புகை பிடிக்கிறத நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், ஆனால் குடும்பத்தில் ஒருத்தர் புகைப்பிடிக்கும் போது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. டீ, இந்த புதினா இதில் டீ போட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு டீ தூள் அதிகம் எடுத்துக்காம புதினாவை வெந்நீரில் கொதிக்க வச்சு கொஞ்சமாக அதோட பால் டீ தூளில் கொஞ்சமாக அதில் கலந்துக்கிட்டு இந்த புதினாவை அதிகமாக எடுத்து டீ போட்டு தயாரித்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது புகைப்பிடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோயிலேருந்து இது காப்பாற்றுறதா நமக்கு சரித்திரத்தில் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா படுது. புகைப்பிடிக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், புகைப்பிடிக்கிறவங்களையும் இதன் மூலம் நம்ம காப்பாற்ற முடியும். அந்த வகையில் தான் இதை நம்ம சொல்கிறோம். மேலும்
இந்த புதினாவை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் நுரையீரல் புற்றுநோயை தடுக்குது, அஜீரண கோளாறை தடுக்குது, உடம்பு குண்டாக இருந்தால் இழைக்க வைக்குது, எதிர்ப்பு சக்திகளை நிறையா உண்டாக்குது, கொரோனா வைரஸுங்கிற தேவையற்ற இது உள்ளர போனால் அதை அழிக்குது, மூச்சு பிரச்சனை, ஆத்மா பிரச்சனைன்னு நகை நிறையா விஷயங்கள் இதன் மூலம் விரட்டப்படுது. அந்த வகையில் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி, அல்லது நீங்கள் வர்றதில் வாங்கி வச்சாலும் சரி, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கீரைன்னு இந்த புதினானு வாங்கினா மற்ற கீரைகள் வாங்கினா 3 நாள் 2 நாள் கூட வச்சுக்க முடியாது. ஆனால் இதை காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கலாம், அது ஒரு சிறப்பு. அந்த வகையில் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இந்த கீரையை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ்வெடி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.